விவசாயி இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940466 43 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் ஊழல் நடந்திருப்பதாக தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஷெர்பா கொடுத்த புகாரை பிரான்சின் நேஷனல் பினான்சியல் பிராசிக்யூட்டர்ஸ் ஏற்றுக்கொண்டு அது குறித்து விசாரிக்க நீதிபதியை நியமித்தது. இதை வைத்து மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதை ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரும் எம்பியுமான பத்ரா, இந்திய விமானப்படையில் குறைந்த அளவிலேயே போர் விமானங்கள் இருந்தபோதும் 10 வருடங்களாக காங்கிரஸ் கட்சி ரஃபேல் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை ஏன் போடவில்லை, காந்தி குடும்பம் கேட்ட கமிஷன் கிடைக்காததாலா என கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் கோமதி நதியோர பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த கோம்தி ரிவர் ஃப்ரண்ட் ப்ராஜெக்டை 2015 அப்போதைய முதல்வர் அகிலேஷ் யாதவ் செயல்படுத்தினார். இந்த திட்ட செயலாக்கத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழவே இதுகுறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக இன்று உத்தரப்பிரதேசத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனையை மேற்கொண்டது. அடுத்த ஆண்டு உபியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் எதிர்க்கட்சிகளை மிரட்ட இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று சமாஜ்வாதி கட்சி விமர்சித்துள்ளது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் 2600 கிலோ அளவிலான மாம்பழங்களை அனுப்பியுள்ளார். வங்கதேசத்தின் ரங்பூர் மாவட்டத்தில் வளரக்கூடிய மிக பிரபலமான ஹரிபங்கா வகை மாம்பழத்தை பீனபோலே செக்போஸ்ட் வழியாக இந்தியாவிற்குள் அனுப்பினார். அது இன்று கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வங்கதேச தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது விரைவில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் அலுவலகத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அதேபோன்று வடகிழக்கு மாநிலங்களின் முதல்வர்களுக்கும் மாம்பழங்களை அனுப்ப வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா முடிவு செய்துள்ளார். இதை இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் நட்பின் அடையாளமாக பிரதமர் ஹசீனா அனுப்புவதாக வங்கதேச அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக 24ஆம் தேதி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை முடிவடைந்த பின் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவாதம் அளித்திருந்தார். அதற்கேற்ப தற்போது தொகுதி மறுவரையறை செய்வதற்கான டீலிமிடேஷன் குழுவும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. ஆனால் பிரதமர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் அதிருப்தி அளிக்கிறது என்று ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த முக்கிய கட்சிகள் அடங்கிய கூட்டணியான பீப்புள்ஸ் அலையன்ஸ் ஆஃப் குப்கர் அலையன்ஸ் தெரிவித்தார். மக்களிடையே நம்பிக்கையூட்டும் வகையில் கட்டாய காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களை விடுதலை செய்வது போன்றவை நடைபெறவில்லை என தெரிவித்துள்ள குப்கர் கூட்டணி, ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கிய பின்னரே தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. 2007 முதல் 2017 வரையிலான சிரோமணி அகாலி தளம் ஆட்சியிலேயே பஞ்சாபில் வெவ்வேறு வகையான மாஃபியா கும்பல்கள் அறிமுகமானது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள பஞ்சாபில் ஆளும் காங்கிரசிற்கும் எதிர்க்கட்சியான சிரோன்மணி அகாலி தள்ளுக்கும் தினமும் மோதல் நிலவி வருகிறது. அந்த வகையில் அகாலி தள் தலைவர் சுக்பீர் சிங் பாதலை விமர்சித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் சுக்பால் சிங் கைரா, அகாலி தளம் ஆட்சியில் சுக்பீர் சிங் பாதல் துணை முதல்வராக இருந்தபோதே பஞ்சாபில் மணல் கொள்ளை அதிகரித்ததாகவும் போக்குவரத்து துறை மது சாலை திட்டங்கள் போன்றவற்றில் ஊழல் நடந்ததாகவும் விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக மற்றும் சிவசேனா மீண்டும் கூட்டணி அமைக்கும் என்ற யூகங்கள் பரவலாக உள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் நேற்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அரசியலில் நடக்காது என்று எதுவும் இல்லை, அரசியலில் முடிவுகள் சூழ்நிலைக்கேற்ப எடுக்கப்படுகிறது, சிவசேனா பாஜகவின் எதிரி அல்ல நண்பர்தான் என கூறினார். இதற்கிடையே இன்று மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் கடும் அமளியுடன் துவங்கியது. அப்போது பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக சபாநாயகர் குற்றம் சாட்டினார். இதையடுத்து பாஜக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து பாஜகவை சேர்ந்த 12 எம்எல்ஏக்கள் 1 வருடத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்.
பெங்களூருவை சேர்ந்த தொழிலதிபர் சுரேஷ்குமார் 10 வருடங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் சாகரில் 21 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தை வாங்கியுள்ளார். பின்னர் பிரபல இயற்கை ஆர்வலரான அகிலேஷ் சிப்லியுடன் இணைந்து அந்த நிலத்தில் மரங்களை நட துவங்கினார். 10 வருடங்களாக அதில் மரங்கள் நடப்பட்டு வளர்த்ததில் தற்போது அந்த 21 ஏக்கர் நிலம் காடாக மாறியுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த அகிலேஷ் சிப்லி, 10 வருட உழைப்பின் காரணமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த காட்டிற்கு உஷா கிரண் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும், இந்த காட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மரங்களும் உயிரினங்களும் இருப்பதாக தெரிவித்தார். இவர்களின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணா நீர் மேலாண்மை ஆணையம் தெலுங்கானாவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். கிருஷ்ணா நதியில் பல்வேறு திட்டங்களை தெலுங்கானா அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள ஜெகன், இதுகுறித்து புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கடிதத்தில் கூறியுள்ளார். மேலும் தெலுங்கானா அரசு இது மட்டுமன்றி பல்வேறு விஷயங்களிலும் ஆந்திர பிரதேஷ் ரீ ஆர்கனைசேஷன் ஆக்டை மீறி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகனும் காங்கிரஸ் முன்னாள் எம்பியுமான அபிஜித் முகர்ஜி இன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸில் இவர் ஒதுக்கப்பட்டு வந்ததாக பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. திரிணாமுல் காங்கிரஸின் பொதுச் செயலாளரும் மம்தா பானர்ஜியின் அண்ணன் மகனுமான அபிஷேக் பானர்ஜி அபிஜித் முகர்ஜியை நேரடியாக சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருந்தார். இதனையடுத்து இன்று அவர் திரிணாமுலில் இணைந்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டிலேயே முதன்மை பொருளாதார மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறும் என்று யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய யோகி, ஏற்கனவே முடிக்கப்பட்ட 50-க்கும் மேற்பட்ட திட்டங்களை துவக்கியும் வைத்தார். அதன்பின் பேசிய அவர், 2017 வரை உத்தரப்பிரதேசத்தில் முதலீடு என கூறினால் வெளி மாநிலத்தவர் சிரிப்பர். ஆனால் தற்போது நாட்டின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உத்தரப்பிரதேஷ் உருவெடுத்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படும் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் மூலமும் வெளிப்படையான முதலீடு முறையின் மூலமும் நாட்டின் முதன்மை பொருளாதார மாநிலமாக உத்தரப்பிரதேஷ் மாறும் என தெரிவித்தார். இதற்கிடையே வரும் 9ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 9 மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கவுள்ளார்.